வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். சென்னையில் சென்ட்ரல் எடுத்த மாதிரி ஒரு ஜிஹெச், ஜிஹெச்னா இப்போ தெரியாது, இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரல் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னே அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான் பேர் மொட்டையாக வச்சாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தின்னு வந்தது, இப்போ அப்படியே இருக்கா தான். அதுக்கு முன்னே அது ஜெல்லாஸ்பத்திரி அப்படின்னு நாங்களாம் சிந்தா வீட்டில் அதனுடைய பேராக தான் ரொம்ப பழக்கத்தோடு ஜெல்லாஸ்பத்திரின்னு சொல்லுவோம். இல்லாத ட்ரீட்மெண்ட்டு கிடையாது, எல்லாமே பெரிய ஹாஸ்பிட்டலு அதுதான் அப்படின்னு. இந்தியாவிலே நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அது காரணம், அங்கே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து திவான் பகதூர் அவங்க ஃபேமிலி நேம் நினைக்கிறேன், ஐ திங்க் அது என்னன்னு தெரில. டாக்டர் சருக்கை ரங்காச்சாரி அப்படின்னு ஒரு பேருங்க. அவர் வந்து அந்த ஜிஹெச் போனீங்கன்னா தெரியும், அந்த ஜிஹெச் வெளியவே ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த கோல்டன் பெயிண்ட் அடிச்சு அந்த கேட்டுக்கு வெளியவே வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த ஜிஹெச் போகும்போதே பார்த்தாலே தெரியும், அந்த வெளியவே ஒரு கேட்டுக்கு வச்சுருப்பாங்க. அந்த நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு உக்காந்துருக்க மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி போட்டு வைப்பார். அவர் பேர் தான் ரங்காச்சாரி. அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து 28 ஏப்ரல் 1882 பிறந்திருக்காரு. பிறந்தது வந்து கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. அவர் இறந்தது வந்து 24 ஏப்ரல் 1934. சி அவர் இருந்த காலம் வந்து 52 வயசு தான் அவருடைய ஆயுட்காலம். அதுதான் விஷயம். அவர் வந்து மெடிக்கலில் என்ன சாதனை பண்ணிட்டான்னா, அவருடைய இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அவருடைய இது வந்து எக்மோர் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் பெரியார். அது அதுக்கு இல்லாமல் இங்கே வந்து இந்த ஃபீல்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டுன்னு. அதில் வந்து ஜியோனோ காலேஜ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெடிக்கல் லைன் நம்மளுக்கு சரியாக வராதா தான், ஜியோனோ காலேஜ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதனால் அவருக்கு ஏன் செலவு வச்சுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் வீடியோ மாதிரி தான் போகும், கொஞ்சம் நல்லா பாருங்கள். அவர் வந்து அங்கே சர்வீஸில் இருக்கும்போது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பையனை அட்டன் சேர்த்தாங்க. அந்த பையன் என்னென்ன எப்போ பார்த்து தலைவலின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்போல்லாம் அதாவது நான் சொல்கிறது 1932 அவர் இறந்துட்டாருன்னா, அந்த காலத்தில் வந்து ஸ்கேன்லாம் அவ்வளோ இருந்திருக்காது, சிடி ஸ்கேன் இருக்காது, எக்ஸ்ரே கூட அவ்வளோ இருக்காது. எல்லாமே ஒரு மைண்டு வச்சு ஒரு கெஸ்ஆப் பண்ணுறது தான், ஆப்ரேஷனு என்ன உடம்பு சில்லன்ட்டு அதெல்லாம் பண்ணுறது தான். இந்த மயக்க மருந்து கூட அப்போ இருந்ததா இல்லைன்னு தெரியாது, இருந்திருக்கும், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்வாங்க. எல்லாமே ஆப்ரேஷனில் பெயினோடு தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் இந்த மெடிக்கல் வசதி எதுவுமே கிடையாது. அதை மாதிரி டைம்லேயே இவர் மெடிக்கல் மிராக்கல் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பையன் வந்து அந்த கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வராங்க, அவனுக்கு எப்போ பார்த்து தலைவலி சரி, அவனுக்கு எதோ எதோ செக் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பார்த்தா பாட்டு தூங்க முடியல, உட்கார முடியல, அவன் உள்ள ஏதோ குடையிற மாதிரி இருக்குன்னு சரின்ட்டு அவனை இன்னும் ஏதுன்னு பார்த்துட்டு மெதுவாக தலையை பார்த்தா இந்த இடத்துல ஒரு மாதிரி இப்படி வருது போகுது, ஏதோ ஒன்று தம் ஒலாத்துற மாதிரி இருக்குது. இவனை என்னென்னு கேட்டால் எங்கே இருந்தானே, நான் அது மாதிரி குளிச்சுட்டேன் குளத்தில், நான் டெய்லி குளிப்பேன், கிராமத்து சைடு இல்லையா அப்படின்றான். சரின்ட்டு அவனை என்ன பண்ணான், இவர் டாக்டர்கிட்ட வராங்க, இவர் என்ன தான் பண்ணுன்னு தெரியாமல் இந்த மண்டோடு இங்கே வந்து கட் பண்ணுறாங்க. இங்கே வந்து உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், இதை டாப் ஓப்பன் பண்ணுறதுன்னு பேர், ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரு பெரிய தவளை இருக்குங்க, குட்டி தவளையாக உள்ளே போயிருக்கு. மூக்கு வழியாக போச்சா வாய் வழியாக போயிச்சா என்னன்னு தெரில, அது எப்படியோ உள்ளே போயிட்டு அந்த பிரெயினை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த தவளை பிடிச்சதுனால அது எப்படி எடுக்கிறது, அது ஆப்ரேஷன் தேட்டர் லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறாங்க, அது இன்னும் அப்படியே டைட்டாக பிடிச்சிது, ஏதோ யாரோ வராங்க நம்மகிட்ட அப்படின்னு. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, டிவைடர் போட்டும் எடுக்க முடியாது, ஊசி போட்டும் எடுக்க முடியாது, கத்தியாலையும் எடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது இந்த டாக்டர், அதுதான் பெரியாள்னு சொல்கிறது, அவருடைய ஜெண்டர் நாலேஜ் தான் அங்கே ஒர்க் பண்ணுது. உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க நர்ஸுக்கிட்ட சொல்லி ஒரு பெரிய பேசனில் தண்ணியை தர சொல்கிறார். அந்த தண்ணியை தந்துட்டு அந்த அவர் மண் தலைக்கு கிட்ட அதை வச்சுட்டு அந்த தண்ணி அப்படி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறாரு, சிலுப்புறா டக் டக் டக்குன்னு. உடனே இத்தனை நாள் தண்ணியில் இருந்த தவளை தெரியாதனமாக தலைக்குள்ளே போயிட்டு அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டது, அது ஃபீல் ஆச்சா என்னான்னு தெரியல, அது அங்கேருந்து அப்படியே டைவர்ட்ஸு எகிரி இந்த பேசனில் குச்சிருச்சுங்க. அதுதான் விஷயம். முடித்தவொடனே இந்த பேசன் தவளையோடு எடுத்துன்னு போயிட்டாங்க. அவருக்கு தலையில் வந்து அந்த பிரெயினில் கொஞ்சம்
அந்த பிடிச்சிருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் சிராய்ப்பு இருந்தது. அதெல்லாம் மெடிசன் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அவரும் ஒரு 6 மாதம் இருந்து ரெக்கவர் ஆகிட்டார். இது வந்து அந்த டைமில் இருக்கிறது மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவத்தில் அதிசயம் நடக்குது எப்போ ஒரு வாட்டி, அது அது மாதிரி நடந்தது. அது ஒரு காரணம் அவருடைய ஹிஸ்டரியில். இன்னொன்று வந்து அவர் நான் சொன்னேன் இல்லையா, சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ், அந்த சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் பேர் புல்லப்புரா ஹாஸ்பிட்டல்னு பேர். நாங்களாம் அப்படி தான் சிந்தாபுரிலமாக அப்படி தான் சொல்லலாம், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் யாரும் சொல்ல மாட்டாங்க. புல்லப்புரா ஹாஸ்பிட்டல்னுவாங்க. ட்ரிப்ளிகன் ஒன்று இருக்குது, அது வந்து கோஷ ஹாஸ்பிட்டல்னுவாங்க. நிறைய பெரும்பாலும் குழந்தை அங்கே பிறக்கும், கோஷ ஹாஸ்பிட்டல்னுவாங்க. இது வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அங்கே வந்து என்னாச்சுன்னா ஒரு டெலிவரி ஆகுது. அந்த டைமில் இவர் இருக்கார், அங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. டெலிவரி ஆகும்போது எப்பவுமே டெலிவரி டைமில் ஒன்று தலை வரும், இல்லை கால் வரும். அப்போல்லாம் ஆப்ரேஷன்லாம் அவ்வளோ கிடையாது, நார்மல் டெலிவரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா வருஷத்தை பாருங்கள், 1934 அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போல்லாம் டெலிவரியெல்லாம் இது மாதிரி வசதியெல்லாம் கிடையாதுங்க. எப்படி தான் நார்மல் தான் வரணும், சிசரியன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. பார்த்தா அந்த லேடிக்கு வந்து குழந்தையுடைய கை வெளியே வந்துடுச்சு. அந்த கையை தள்ளுறாங்க, போக மாட்டேது. கையை பிடிச்சி எடுக்க முடியாது. ஒன்று தலை வரணும், இல்லை கால் வந்தால் தான் டெலிவரிக்கு ஈஸி. எப்போவுமே கை வந்துச்சு. என்னால் அப்புறம் இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவர் அப்போ இந்த டைம் அங்கே அங்கே இருக்கார். உடனே நேராக போகிறார். என்னென்னு பார்த்தா கை வந்துடுச்சு சார். எப்படின்னு ஒன்றுமே பண்ணலங்க. அந்த ஆப்ரேஷன் அங்கே தேட்டரில் ஒரு சின்ன ஊசி மாதிரி இருந்தது. அந்த ஊசியத்தை லைட்டாக அப்படி குத்துற மாதிரி அப்படி கையில் அப்படி லைட்டாக பட்டது பாருங்கள். உடனே அந்த குழந்தை கை இழுத்துட்டு, குழந்தை கை இழுத்த உடனே ஓகே இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. உடனே டாக்டர் சார் நீங்களே வந்து பண்ண, அப்புறம் இவரே வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எடுத்தார். ஸோ இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் அண்ட் இவருடைய குட் ஐடியா. அதான் படிக்கிறது வேறு, அனுபவம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இதில் தேவைப்படுது. அதான் இதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதனால தான் அவருடைய சிலையை அங்கே வச்சுருக்காங்க. இன்னும் கூட அவருடைய நீங்கள் போனீங்கன்னா ஜிஹெச்சில் பார்க்கலாம். அவர் பேர் ரங்காச்சாரி அப்படின்னு போடுறோம். கோல்டன் கலரில் நல்லா பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டு உக்காந்துருக்கிற மாதிரி போட்டுருவான். நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்கும்போது அப்போது எங்கள் நைனாக்கிட்ட கேட்டிருக்கேன். எப்போ நம்ம நைனானா அப்போ 50 இயர்ஸ் பேக்னு வைங்களேன், இப்போ எனக்கு ஆயிடுச்சு இல்லையா. அப்போது ஒரு 10-12 வயசில் கேட்டிருப்பேன், யார் நைனா இவர். ஏன்னா அப்போ நைனான்றது தான் இப்போ டேடின்றாங்க. அப்போ நைனான்றது மெட்ராஸ் பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி நைனா. ஆய் நைனா எப்படிங்கிறேன், அது கிடையாது. நான் எங்கள் அப்பாவை நைனான்னு தான் சொல்லுவோம். அப்போ சொன்னார், டே இது மாதிரா இந்த கதை இப்படின்னு. அவர் அப்போது சொன்னார், இப்போ சமீபத்தில் அது ரெக்கார்ட் வந்துச்சு படித்தேன். ஸோ அவருடைய பேர் எனக்கு கரெக்டாக வேணுமென்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணும்போது கிடச்சிது. அது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுமாதிரி நான் எப்போனா நல்ல விஷயமாக இருந்தால் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே சூப்பர்னு சொல்லுங்கள். இல்லாட்டி இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.